மீடியா, நீ வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். உங்களோட டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி, இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கன்னித்தீவு, கன்னித்தீவு இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் டு மை ஹார்ட். ஏன்னா இந்த படத்தில் நாங்கள் எல்லோரும் நடிச்சிருக்கோம், பாடியிருக்கேன், அப்புறம் ஃபைட் பண்ணியிருக்கோம். க்ரொக்கடைலோட ஒரு என்டையர் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹீரோ ஃபிலிமில் என்னெல்லாம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்குமோ எல்லாமே நாலு ஹீரோயின்ஸும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் வை இந்த ஃபிலிம் வந்து சம்திங் வெரி ஸ்பெஷல் டு மீ. அதுக்கப்புறம் நாலு ஹீரோயின்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் எங்கள் நாலு பேருக்குள்ளே வந்து எந்த ஒரு ஈகோயிசமும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஜிம்கான மாதிரி ஜாலியாக நம்ம ஒர்க் பண்ணோம். நான் இல்லாமல் மித்த த்ரீ ஆக்ட்ரஸஸ் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் பீங் ஸோ ஹம்பிள் அண்ட் ஃபார் பீங் பெஸ்ட் ஆக்ட்ரஸ். அப்புறம் நம்ம டைரக்டர் சார் பற்றி சொல்லணுன்னா, சுந்தர் பாலு சார், அவர் வந்து கதை எப்படி பிளான் பண்ணாரோ அதே மாதிரி எடுத்திருக்காரு. அண்ட் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு ஃபோர்த் ஃபிஃப்த் டேஸ் ஆனால் கூட அது பொறுமையாக அவர் என்ன நினச்சாரோ அதை அப்படியே எடுத்திருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த படம் கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் பீன் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ. மனிதன் நடப்பது நதியை போல நடக்க வேண்டுமா, மழையை போல விழ வேண்டுமா, மலையை போல நிமிர வேண்டுமா? நதி ஓடுகின்ற ஊருக்கெல்லாம் பயன் தரும், உயிர்கள் எல்லாம் காப்பாற்றும், பயிர்கள் எல்லாம் விளைவிக்கும். மழை பெய்கிற இடங்களெல்லாம் வளம் செழிக்கும், நலம் காக்கும். மலை விழுந்தவனை எழுந்து நிற்க வேண்டும், மலை போல் நிற்க வேண்டும். மனிதன் என்றால் அவன்தான், எவனுக்கும் அடிமையாகி யாரையும் கெஞ்சக்கூடாது, யாருக்கும் அஞ்சக்கூடாது. அவன்தான் மனிதன், மலை. ஆக அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே தான் என் தாயும் தந்தையும் கொடுத்த வரம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன். சின்ன சின்னது என் வசதிக்கேற்ற போது. நான் இந்த சினிமாவில் மட்டும் நான் ஒரு வாத்தியாராக இருந்து ஸ்கூல் டீச்சராக 18 வருஷம் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சர், அதில் உழைச்சி வேலை பார்த்து முதல் சம்பளம் 1964 டீச்சராக சேர்றேன், 109 ரூபா தான் செகண்டரி கிரேட் டீச்சருக்கு சம்பளம். அப்போ என் வீடு தகர வீடு தான், ஓலை வீட்டை எங்கள் அம்மா தவகிற வீடை காட்டினேன். அதிலிருந்து உழைத்து 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 ஒரு வீடு கட்டி சொந்த வீட்டில் வாழறேன். என் பேரரசு கூட சொன்னார், ஹோட்டலில் இன்றைக்கி வாங்க, நீ இருக்க வேண்டாம், பிரசாத் தேகாவிலே ஒரு ரூம் எடுத்துருங்க. அதை கூட கதை கட்டி சொல்லுவானுங்க. மனசு அப்படி குரங்கு மனசு, அது என்ன வேணா பேசும். ஆகவே நான் செய்கிற நல்ல காரியம், ஆடியோ ஃபங்க்ஷன் போட்டால் சின்ன ப்ரொடியூசர் இருந்தால் 3000 ரூபா எனக்கு கொடுங்க, கொஞ்சம் வசதியாகனா 5000 கொடுங்க. அங்கேயே இந்த காய்கறி விற்கிறவங்க, துப்புரவு தொழிலாளி, இல்லை சினிமாவிலே கஷ்டப்படுற தொழிலாளர்கள், அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு அப்படியே கொடுத்துருவோம். இதுக்குன்னு ஒரு தனி விழா வச்சு நான் 1 லட்சம் அதுக்கு செலவு பண்ணி 25000 இந்த ஏழைகளுக்கு கொடுக்கறது எனக்கு பெரிய விழாவாக தெரியல. அது ஏன் இப்படி கொடுக்குற? ஆமாம், கொடுப்பேன். 4 பேர் நான் இதனால் எனக்கு புகழ் வருதுன்னு நினச்சா புகழ் வரல, இது புண்ணியம் வருது. என் ப்ரொடியூசரும் சேர்த்து புண்ணியம் வருது. அது புகழ்கான அப்படி ஒன்று பொறாமல் இருந்தால் நீயே செய், நீயே நல்லது பண்ணி பேர் வாங்கு என்ற தூண்டுகோளுக்காக தான் இப்படி எல்லாரும் எதிரிலையும் செய்கிறேன். ஆகவே என் தொண்டு தொடரும். இன்னும் 3 வருஷமோ 4 வருஷமோ இருக்க போகிறேன், அதுக்குள்ளே இன்னும் நிறைவாக நான் வட்டிக்கு விடுறேன்னு சொல்கிறாங்களே, எல்லார்கிட்டையும் சொன்னேன், நான் வட்டியை வந்து நலம் ஏழைகளுக்கு கொடுக்க தான் விடுறேன், என் பிள்ளைகளுக்கு சத்தியமாக கொடுக்க மாட்டேன். ஆக வட்டி கொடுப்பதே நான், எனக்கு வாங்கணும், யாருமே வட்டி கொடுக்கறது இல்லை, நான் யாருக்கு கொடுப்பேன்? அசலம் கொடு, அவருக்கு லிஸ்ட்டு தெரியும், யார் யார் கொடுக்கலன்னு என் தம்பிக்கு தெரியும். ஆகவே இந்த விழா சிறப்பு வாய்ந்த விழா, அற்புதமான விழா. கன்னித்தீவு, அருமை சகோதரர் பாலு, சுந்தர் பாலு, அவர் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். இந்த படத்தை பிரமாதமாக அவர் ஒரு 4 பெண்களை வைத்து அற்புதமாக பண்ணியிருக்கார். சிறு முதலீட்டு படம், அவர் ஒரு டேட் சொன்னார் தியாகராஜன், தம்பி சுரேஷ் இத்தனை நாள் எடுத்தால் அதை வெளியே சொல்லக்கூடாது பிஸ்னஸ்க்காக,
அற்புதமான ஏறக்குறைய ராமநாராயணன் ஒரு கிங் இருந்தார், சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர். 28 நாள்ல தான் படம் எடுப்பார். அது 100 நாள் ஓடின படங்கள், 60 மேல். 180 நாள் படம் எடுத்து 20 நாள் கூட ஓட மாட்டேங்குது. 250 கோடி செலவுன்றாங்க. அதில் பார்த்தா சம்பளம் பூரா யாருக்கோ போயிடுது. தயாரிப்பு செலவுக்கு கொஞ்சம் தான், கதைக்காக செலவழிப்பது மிக குறைவு. அதை விட்டுட்டு யாரெல்லாம் கதைக்காக தேவையை பண்ணணும், செலவு பண்ணணும், தேவை வெட்டி போடக்கூடாது. வெட்டி முடிபட்டினா கூட வளர்ந்தோம். என் பணம், முதலீடு போட்ட பணம் வளரவில்லை, காணவில்லை. என் ப்ரொடியூசர்ஸ், இந்த தம்பியுடைய இதெல்லாம் பார்க்குறேன், ஃபைனான்சியல் மகேந்தர், அப்புறம் நம்ம தம்பி அப்போ பேர் என்ன, சஞ்சய் லால்வாணி, சின்ன ப்ரொடியூசர்லாம் கொஞ்சம் தைரியமாக பணம் கொடுக்குறோம். நானும் அப்படி தான் சின்ன ப்ரொடியூசர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் தான் கடைசியில் அவஸ்தப்படுறோம். சஞ்சய் லால்வாணி எங்கே அடிக்கிறாங்க தெரியுமா? முதல்ல யார் யாருக்கோ பணத்தை கொடுத்துட்றாங்க, அப்புறம் அவங்க கொஞ்சம் ஒதுக்குறாங்க. சில்லறை தான் சொல்கிறேன். அவங்க கொஞ்சம் வாங்கும்போதே, வட்டிக்கு வாங்கும்போதே 20% ரெண்டு போய் வீட்டில் வச்சிடுறாங்க. அந்த ஒரு வருஷம் குடும்பம் நடக்கணும்னு தப்பு இல்லை. ஆனால் பர்சனல் ரிலீஸின் போது இந்த ஃபைனான்சியல் தலையெல்லாம் அடிக்கிறாங்க, பொட்டு இல்லை 25% குறைச்சிக்கிறாங்க. பாவம், எதையுமே நம்ம ஒரு பேப்பர் நம்பி கொடுக்குறோம், ஒரே ஒரு பேப்பர் நம்பி கொடுக்குறோம். மற்றவங்கெல்லாம் படத்தை நம்பியிருக்காங்க. ஒன்லி முகத்தை வைத்து நடிப்பவர்கள் முதல்ல பணம் வாங்கிடுறாங்க, திறமை வைத்து செயல்படுபவர்களும் பணம் வாங்கிடுறாங்க. யாரெல்லாம் முதலீடு போடுகிறார்களோ, ப்ரொடியூசர் அண்ட் விநியோகஸ்தர், அவங்க தான் இங்கே சினிமாவில் பாதிக்கப்பட்டு இந்த 10 வருஷத்தில் படம் எடுத்த யாருமே இப்போ இல்லை. என் தம்பி சுரேஷ் விசித்திரன் ஒரு படம் பார்த்தேன், வந்து பார்க்க சொன்ன, நல்ல அருமையான படம், ஒரு குணச்சித்திர நடிகரை தாண்டிட்டார், ஒரு நல்ல நடிகர் இன்னைக்கு இருக்கிறார் என்பதை நான் அந்த படத்தில் பார்த்தேன். எங்கள் தியாகராஜன், அவர் வில்லனாக இருந்து வந்து ஹீரோ ஆகி ப்ரொடியூசர் ஆகி தன் மகனை ஒரு பெரிய அழகன், ஆண் அழகன், அவரை உருவாக்கி நல்ல பேரில் எடுத்து என்னைக்கு படத்தை விடல. அவர் இன்னைக்கு படம் எடுத்துக்கிற தமிழ் சினிமா விடவே இல்லை. என்ன கஷ்டம் வந்தாலும் சினிமா விடுறதில்ல, அதில் வளர்ந்தோம் என்பதாலே. ஆகவே அருமை தோழர்களே, என்கிட்ட டைரக்டர் வந்தார், அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் குமரேசனும் வந்தாங்க. தம்பி, அந்த ஹோட்டலுக்கு தானே வந்தீங்க? ஃபார்ம் குரோ என்ன சொல்லிடுற, வேற யாரும் வரல, ஆண்கள் தான் வந்தாங்க. ஏன்னா வர்றது வந்து எங்கள் மகன் வரும் என் ஒன்றும் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வீட்டில் இருக்குது, வண்ணார்பேட்டை தான். எனக்கு ஒன்றும் இல்லை, அது ஒரு கேள்வி பறந்து தப்பாக ஒருத்தன் பேசுனதால இந்த விளக்க வேண்டியிருக்கு. என் தம்பி வேறு பேருசு வேறு சொல்லிட்டார், உடல் நலம் சரியில்லாமல் போச்சு 1 வருஷமாக. இந்த சவுண்ட் அலர்ஜி மாதிரி வெளி சத்தம் வந்தால் தூக்கம் கெட்டு போச்சு, அதனால் ஒரு தனிமையை தேடி ஒரு இடத்துக்கு வந்தேன். அதை ஒருத்தனுக்கு பேச, வா 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 வா, ஏன் ஹோட்டலில் தங்கியிருக்க, வா வா வா. ஐயா லூசு லூசு, இதையெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக பேசுவானுங்க. ஏன் படத்தில் பண்ணுறேன், என் பிள்ளைங்க நைட்டில் வந்து டே பூரா, என் எல்கேஜி டைரக்டர் கேஆர் பிரபு என் முதல் மகன், அவன் வந்து நாள் பூரா இருப்பான், அடுத்த மகன் இன்னொரு நாள் இருப்பான், ரெண்டு பேரனுங்க இன்னொரு நாள் இருப்பாங்க. அப்படி என் குடும்பம் தான் வந்திருந்தது, நீ அனுப்பின யாருமே அங்கே வரல, சேர்க்க மாட்டேன் நான். ஏன்னா வயசு 80 பிரதர், வயசு 80 நாம் போய் யாரும் சேர்த்துருப்போம். அதனால் தப்பாக பேச, தாய் குலத்தை தப்பாக பேசாதீங்க. தெய்வத்திற்கு சமமானவர்கள் நம் தாய்க்குலம். அவங்க நடிகையாக இருக்கட்டும், அல்லது ஆஃபீஸில் வேலை செய்யட்டும், இல்லை குடும்பத்தில் இருக்கட்டும், என் தாய்மார்கள் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள குடும்பங்களை காத்து குத்து விளக்காக ஒளி தந்து கொண்டிருப்பவர்கள் என் தாய்மார்கள் தான். இன்னைக்கு குடியை திறந்தப்பட்டு ஆண்கள் 40% கெட்டு குட்டிச்சவராக போயிட்டாங்க. பிள்ளைங்களை பார்க்கறதில்ல, குடும்பத்தை பார்க்கறதில்ல, வேலை செய்து கொண்டாட பணத்தை கொண்டு போய் பிராந்தி கடையில் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. என் தாய் சித்தால் வேலை செய்து காய்கறி விற்று, நான் இது வரைக்கும் ஒரு 13 தாய்மார்களுக்கு பணம் கொடுத்துருக்கேன், ஆளுக்கு 1000 தான் கொடுத்துருக்கேன், வந்த பணத்தை அப்படியே கொடுத்துட்டேன். குழந்தைங்க படிக்க, ட்ரெஸ் எடுக்க, இல்லை காய்கறி வாங்கி வியாபாரம். சார், ஒரு அம்மா சொல்கிறாங்க, காலையில் 1000 ரூபாய் கடன் கொடுத்தா 100 ரூபா எடுத்துக்கிறான் நான் வட்டி, மாலையில் 7 மணிக்கு அந்த 1000 ரூபா திருப்பி தரணுமா? ஒரு நாளைக்கு 1000 ரூபா வட்டி கொடுக்குற அக்கிரமக்காரன் இந்த நாட்டில் இருக்காங்க. இப்போ அந்த 7 பேருக்கு 1000 கொடுத்தா அப்பா புண்ணியவன் நல்லாரு. அம்மா, எனக்கு கொடுத்தவங்க அந்த யூடியூப்பில் பேசுகிறேன்,
அவங்க 3 ரூபா 5 ரூபா கொடுக்குறாங்க, அந்த பணம் தான் இது, அவங்கள சேர்த்து இந்த புண்ணியம் கிடைக்கட்டும்னு சொன்னேன். ஆகவே எல்லோரும் தர்மம் செய்யுங்கள். 10,000 ரூபா இருந்தால் ஒரு 500 ரூபா கொடுங்க, ஏழை கொடுங்க. அதை நம்ம புகழுக்காக இல்லை, நம் புண்ணியத்துக்காக. யார் ஒருவரும் நம்மளாம் எதுக்கு சார் சொத்து சேர்க்குறோம்? பிள்ளைகளுக்கு தானே. நம்ம பாவம் பண்ண யாருக்கு சார் சொந்தம்? அந்த பிள்ளைக்கு தானே செய்கிறோம். ஆக பாவம் செய்யாதீர்கள். புண்ணியம் பண்ணலாம் பரவாயில்ல சார், பாவம் மட்டும் செஞ்சிடாதீங்க. பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கலாம் பரவாயில்ல சார், பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போகாதீங்கன்னு பொதுவாக சொல்கிறேன், எல்லோரையும் சொல்கிறேன், மனித குலத்துக்கு சொல்கிறேன். நான் பிரித்து யாரையுமே சொல்ல, இது என் தத்துவம், நான் வாழ்கிற விதம். ஆகவே இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு இருந்ததால் ஒரு ஒரு உதவி செய்கிற ஒரு நிலையும், அடுத்து ஒரு நல்ல விஷயங்களை சொன்னு நினைக்கிறேன். எல்லா சகோதரர்களும் எல்லோரும் வாழ வேண்டும். நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம். என்றும் எங்கள் தியாகராஜன் போல இளமை என்றும் இருக்கும். நல்லதை நினைச்சி, நல்லதை பேசி, நல்லதை மட்டும் செஞ்சு பாருங்க, உள்ளத்தை கலங்கப்படுத்தாதீர்கள். வேகன் சொல்லுவார், உன் உள்ளம் கூட்டு மனம் என்பது குப்பை தொட்டி அல்ல, அது சூது பொறாமை வஞ்சகம் என்கிற குப்பைகளை உள்ளே மனதுக்குள்ளே போடாதே, சுத்தமாக இரு, சொர்க்கம் கிடைக்கும். ஆகவே அதைத்தான் நான் படித்து விட்டு, வள்ளுவன் குரல் 10 குரல் தான் சார் எனக்கு, 50 குரல் தெரியுமா, நான் 10 குரல் வழி நடக்கிறேன் என்பதை சொல்லி கன்னித்தீவு ஒரு அற்புதமான டைட்டில். கன்னிகளை இளம் பிள்ளைகளை பெண்களை சில அரக்கர்கள் காவு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். பாலியல் பலாத்காரம் என்கிற கொடுமையான ஒரு வார்த்தை, அதற்கு குடிதான் காரணம். நல்ல மனதோடு இருப்பவன் எவனும் அந்த கொடூரமான காரியத்தில் ஈடுபட மாட்டான். குடித்து விட்ட பிறகு அவன் மிருகமாகும் போது 5 வயது குழந்தையா 13 வயது குழந்தையா பார்க்க முடியவில்லை. தவறுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்தியாவிலும் நடக்கிறது. தமிழகத்தை மட்டும் நான் சொல்ல விரும்பலை, தமிழகத்திலும் நடைபெறுகிறது. இது நடக்கக்கூடாது. இனி கன்னிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்களை காவு வாங்க வேண்டும், சாகடிக்க வேண்டும். இதற்கு கோர்ட்டு தீர்ப்பு என்று இருப்பது அவ்வளவு சரியாக தெரியவில்லை, தப்பித்து விடுகிறார்கள். என் குழந்தை, என் பேத்தி, என் மகள், அந்த குழந்தைக்கு இவ்வளவு ஒரு பாதிப்பா, அந்த என்ன பாவம் செய்தது? ஆகவே இந்த கன்னித்தீவு 4 பெண்கள் சேர்ந்து சில தீயவர்களை அழிக்கிற கதையாகத்தான் இருக்கும் என்று கருதுகிறேன். ஆனால் இந்த 4 கன்னிகளையும் சேர்த்து வைத்து டைரக்டர் என்ன பாடுபட்டாரோ, எப்படி சேர்த்து ஷூட்டிங் நடத்தினாரோ. ஆந்திராவில் கூட RRR ரெண்டு ஹீரோ ஒன்னா சேர்ந்து நடிச்சுட்டான், பெரிய பெரிய ஹீரோ, ராம் சரணும் அந்த தம்பியும் இன்னொரு தம்பியும். ஆனால் இங்க ஜூனியர் NTR ரெண்டு பேரும் சேர்ந்து அது பெரிய டைரக்டர் கட்டுப்பட்டு. அது மட்டும் இல்லை சார், அங்க 2-3 ஹீரோலாம் சேர்ந்து ரொம்ப ஈஸியா நடிக்கிறாங்க சார். நான் இங்க பேச விரும்பல சார், நான் ஆந்திரா கேரளா மலையாளம் பேசிடலான்னு இருக்கிறேன். ஆக இங்க ஒரு சகோதரி மட்டும் வந்து தங்கச்சி, தனிச்சா பேத்தியாமா நீ? பேத்தி, ரைட், பேத்தி தான். ஏன்னா என் பேத்தி ஒன்றும் டாக்டர், அதனால் அதை விட சின்ன பிள்ளை தான் நீ. ஆக இந்த பிள்ளையை உன்னை வாழ்த்துக்கிறேன், நீ பெருசாக வரணுமா? அதுக்காக வராதவங்களை நான் வாழ்த்தலன்னு இல்லை, அவங்களுக்கு என்ன நேரமோ எங்கே இருக்காங்களோ இல்லை, இவங்கக்கிட்ட அவங்க டேட் வாங்கினாங்களோ இல்லையோ தெரியல. அது முதல்ல ப்ரொடியூசர் அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட அக்ரிமெண்ட் போடும்போதே ப்ரொமோஷனுக்கு இவங்க வரணும் அப்படின்னு அக்ரிமெண்ட்டில் போடணும் சார், போடாதவங்களை தூக்கி போடுங்க சார். யாரா இருக்கட்டும், ஒரு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் மனசு வச்சாதான் சார் ஹீரோ ஹீரோயினி. டைரக்டர் சொல்லி கொடுக்கல ஆரம்பத்தில் நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு டைரக்டர் தான் சார் எல்லாமே. போட்டு ஒரு படத்துல இவங்க என்ன பெரிய ஹீரோவோ ப்ரொடியூசரை ஒரு தொழிலாளி மாதிரி ஆக்கிடுறாங்க. தொழிலாளி கொடுக்குற மரியாதை கூட கொடுக்கறது இல்லைங்க ப்ரொடியூசருக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு. ப்ரொடியூசர் தான் அண்ட் டைரக்டர் தான், ஒவ்வொருடைய வளர்ச்சியும் டைரக்டர் கையில் தான் இருக்கு. அவன் நினைச்சாதான் நீ பெரிய ஹீரோ. ஒவ்வொருத்தரும் ஆரம்ப கட்டத்தை நினைத்து பாருங்கள், உங்களை அந்த டைரக்டர் என்ன வேலை வாங்கி நீங்கள் உயர்வதற்கு பாடுபட்டு இருப்பார். ப்ரொடியூசரே மறந்துறீங்க, டைரக்டரே மறந்துறீங்க. ஆக இந்த படத்தின் டைரக்டர் நான் படம் பற்பமா ஏதோ ஒரு பெண்களை வைத்து ஒரு இங்கிலீஷ் படம் எடுத்த மாதிரியே இருந்தது. சாங்ஸ் 2 சாங் பிரமாதம் சார், வாழ்க தம்பி, பிரம்மாதம் ரொம்ப நல்லா இருந்தது. ரீ ரெக்கார்டிங் அற்புதம், ரொம்ப நல்லா இருந்தது தம்பி. மியூசிக் நீங்கள் தான் ஆகுவோம். ஓ
அடுத்து நிறைய படம் உங்களுக்கு கிடைக்கும். ஆர்கே சுரேஷ் பார்த்துங்க, தேவராஜ் பிரதர் பார்த்துங்க, நல்ல நல்ல டைரக்டர். ஆனால் அருமை சகோதரர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற என்னுடைய அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் ஒவ்வொரு மேடையிலையும் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்கிறத ஒரு 2 மாதமாக வச்சிட்ருக்கேன். ஏன் அதை தனியாக செய்யலைன்னா, ஒரு சின்ன பண்ணுறதே ஒரு 25,000-30,000 இல்லை 5,000. அதுக்கு ஒரு நான் விழா மேடை அமைச்சு அதுக்கு 1,00,000 ரூபா செலவு பண்ணி இந்தாங்க ஒரு 25,000 ரூபான்னு கொடுத்து 1,00,000 ரூபா வீணாக போகிறத விட விழா நடத்து அதை இருக்கிற ஏழைங்களை கொடுத்து அவங்க உள்ள ஏதோ படிப்புக்கு ஏதோ பயன்படும். அதனால் இப்படிப்பட்ட என் தயாரிப்பாளர் என் சகோதரர், என் மேடை, நான் தயாரிப்பாளர். ஆகவே இந்த மேடையை பயன்படுத்தி அவங்க ஒரு 5 ரூபா எனக்கு உதவியாக கொடுக்குறாங்க. அதையும் சேர்த்து இன்றைக்கி 15,000 ரூபா டைரக்டர் உள்ள ஒரு அருமையான தம்பி, அந்த தம்பியை நம்பி என்ன வேலை ஒன்றா கொடுக்கலாம். செல்லுமணிக்கு துணையாக இருப்பேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் செல்லுமணி எனக்கு ஃபோன் போட்டு, ஆனால் ஒரு 2 டைரக்டர் பிள்ளைங்க படிக்க பணம் கொடுங்கன்னு. நான் 15,000-15,000 2 இயர்ஸை கொடுத்தேன். இந்த இயர் எனக்கு ரொம்ப கஷ்டம், உடல்நலம் சரியில்லை, அதில் அதனால் கொஞ்சம் போன வருஷம் கொடுக்க முடியல. இப்போ அந்த தம்பி நம்பி நம்பி இல்லையாம்மா பாப்பா மேடம் இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.